ஹலோ காய்ஸ், நானும் மேரல்வான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டபிள்யூ அண்ட் கிரீட் பிராண்டோட 2-in-1 குயிக் சொப்பை பார்க்க போகிறோம். இந்த சொப்பை பார்த்தீங்கன்னா 600 வாட் பவர்ஃபுல் இருக்குது. அதுக்கப்புறமா இதில் நமக்கு வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், இன்னும் மீட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி பல வகையான டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு இதில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் இதனோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இதில் பார்க்க லுக் எப்படி இருக்குது, எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகும் முதல்ல நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் எடுத்துருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் வந்தாச்சு. முதல்ல நாம் இப்போது இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த குயிக் சாப்பருக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொதுவாக நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. அதோட என்னென்ன ஃபுட்ஸை வந்து நம்ம எந்த அளவு போடணும், அதுக்கப்புறமா அது எவ்வளவு நேரம், எத்தனை தடவை நம்ம யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இதில் பீஃப்னா நம்ம 250 கிராம் போடணும், அதுக்கப்புறமா அதை 2 டைம்ஸ் யூஸ் பண்ணணும், ஒனியண்டா எத்தனை 200 கிராம், அந்த மாதிரி அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லேயும் போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு, வைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன டூல்ஸ் இருக்குது இதில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிளேடெலாம் வந்து உண்மையாகவே ரொம்பவே கூர்மையான பிளேடோடு இருக்குது இந்த மாதிரி. ஓகே, இப்போ நாம் இதை நம்ம ஒர்க் பண்ண வச்சு பார்க்கலாம். ஓகே, முதல் தடவை யூஸ் பண்ணும்போது முக்கியமாக ஒரு விடையே என்னென்னா, நம்ம இதை வந்து ரொம்ப க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா இதை முதல் தடவை யூஸ் பண்ணும்போது இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லேயே போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய என்ன டேட்டி அந்த மாதிரிலாம் சரி இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம முதல் தடவை இதை க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த லிட் மாதிரி இருக்குல்ல, நம்ம இதை இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா இதையும் நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட் இதை ப்ளக் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ப்ளக் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ப்ளக் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் நம்ம ஃபுட்டெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்னா, நம்ம ஜஸ்ட் இதை வந்து மேலே இந்த மாதிரி சின்னதாக ஒரு பட்டன் இருக்குது, நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இதை வந்து ப்ரெஸ் பண்ணணுன்னா அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம ஏதாச்சும் சின்னதாக ஏதாச்சும் ஒரு ஃபுட்டை, ஒரு வெஜிடபிளோ என்னமாச்சும் ஒன்று போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், இது எந்த அளவு நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் டெஸ்டிங் அப்படிங்கிறதால நான் பெருசாக எதுவுமே இதில் போட போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு கருமிளகா இருக்குது, அதை நான் பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவு நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. ஓகே, டன். சின்னதாக ஒரு ப்ரெஸ் தான் பண்ணியிருக்கேன், அதிகமாக எதுவும் இல்லை. ஒரு ப்ரெஸ்லேயே ரொம்பவே க்ளீனாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கறிமிளகாய் எந்த அளவுக்கு ரொம்பவே க்ளீனாக இருக்குன்னு. க்ளீனாக அறப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூடி இருக்குல்ல, இது ஆல்ரெடி கவர் ஆகியிருக்கு. ஸோ அதனால் இது இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, டச் ஆகாது, நம்ம அதெல்லாம் கழுவ வேண்டிய அவசியமும் இருக்காது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது எந்த அளவு க்ளீனாக அறையப்பட்டிருக்குன்னு. ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை வைப் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டூல் இருக்கும். இது எதுக்குன்னா இதுவும் வந்து அதே மாதிரி தான், இது வந்து அரைக்க முடியாது நம்ம. ஆனால் அரைச்சதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். நம்ம இப்போ சாதாரணமாக சொல்லப்போனால் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும் இதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துடலாம். அதே இடத்துல நம்ம எந்த இடத்துல பிளேடை வச்சுருப்போமோ அதே இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம சாதாரணமாக எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக நமக்கு அந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக நமக்கு தேவையானது எல்லாமே இதில் ஜஸ்ட் இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கறிமிளகாய் எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக சின்ன சின்ன பீசஸாக ரொம்பவே அழகாக வெட்டிப்பட்டிருக்கு, ரொம்ப அழகாக அரைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே. ஸோ இதே மாதிரி இன்னும் பல வகையான வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், மீட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி பல வகையான எது எந்த வகையான ஃபுட்ஸையும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இதில் அரைச்சிருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த WN கிரீட்டோட 2-in-1 குயிக் சாப்பரை நம்ம டோட்டலாக ஓப்பன் பண்ணி எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அதுக்கு அதனோட லுக் எப்படி இருக்குது, எந்த முறையில் நம்ம யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா அது எந்த அளவுக்கு அழகாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே டோட்டலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் நீங்கள் பார்க்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறந்துடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.